சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வேள்கோவில் டொக்கம் என்கின்ற உலகக்கோவில் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாம் இன்றைய சிந்தனையாக சடங்குகளும் சம்பிரதாயங்களும் என்பதனை சிந்தனைக்குக் கொள்வோம். பொதுவாக நம்முடைய வாழ்விலே பல்வேறு வகையான சடங்குகள் அது சம்பிரதாயங்களோடு கூடியதாக அமைவது. இந்த சடங்கு என்ற சொல்லே ஷட் அங்கம் சடங்கம். இந்த வேதத்துக்குரிய அங்கங்கள் ஆறு, சிக்ஷை வியாகரணம் ஜோதிஷம் சந்தர்சனம் என்கின்றதாகிய அங்கம். இந்த ஷட் அங்கம் சடங்கம், ஷட் என்றால் ஆறு அங்கம். இந்த ஆறு அங்கங்களுக்குள்ளும் தொடர்புடையது நாம் செய்கின்ற சடங்குகள் என்று சொல்லப்படுபவை. சோதிடம், சாஸ்திரங்கள், நேரம் பார்ப்பது, நல்ல நேரத்தில் எடுப்பது, மூர்த்தம் பார்ப்பது, எல்லாமே அதுக்குள் அடங்கக்கூடியது. இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும், ஒவ்வொரு சம்பிரதாயங்கள், ஒவ்வொரு குலாச்சாரம் தேச்சாச்சாரம் என்கின்ற வகையிலும் இந்த சம்பிரதாயங்கள் அமையக்கூடியது. பொதுவாக ஒரு நாம் திருமணம், இல்லங்களிலே நடைபெறுகின்ற திருமண வைபவங்கள், அதேபோல் புதுமனை புகு விழாக்கள், வீடு குடிபூரல், வீடுகளில் நடைபெறுகின்ற ருதுசாந்தி, ருதுசோபனம், சாமத்திய சடங்கு என்கின்றதாகிய பல்வேறு வகையான சடங்குகள் சம்பிரதாயங்கள். அவ்வாறு இந்த திருமணம் என்பதை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது முதலிலே இந்த மணமகன் மணமகளுடைய ஜாதகங்களை பொருத்தம் பார்த்து கொள்வார்கள். இவருடைய ஜாதகங்களும் பொருத்தம் இருக்கிறதா என்று. அப்படி இல்லை, மனப்பொருத்தத்திலே திருமணம் செய்து கொள்ளலாம். காந்தர்வ விவாகம். அதேபோல் இந்த திருமணங்களுக்கு முதலிலே நாம் ஒரு நல்ல நாள் சுப முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவ்வாறு அந்த சுப முகூர்த்தம் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது இருவருடைய நட்சத்திரங்களுக்கும் அந்த நாள் அமைவானதாக சிறந்ததாக அம்முகூர்த்த நாள் அமையப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் அந்த திருமணமான புதுமண தம்பதிகள் சகல சௌபாக்கியங்களோடும் சந்தோஷமாக அவருடைய வாழ்வு சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது பலர் நாம் என்ன செய்கிறோம், முகூர்த்த நாள் என்ற உடனேயே நமக்கு விடுமுறை நாட்கள், லீவு. எப்போ நமக்கு லீவு கிடைக்கிறது? சனிக்கிழமை லீவாக இருக்கா, ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருக்கா, அன்னைக்கு கல்யாணத்தை வச்சு விடுவோம். அது இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு நாள் நல்ல நாளா கெட்ட நாளா எதையும் பார்ப்பதில்லை. நமக்கு வசதிக்காக விடுமுறை நாட்கள், உறவுகள் வர வேண்டும், அடுத்த நாட்டிலிருந்து நண்பர்கள் வர வேண்டும், சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா வர வேண்டும் என்பதற்காக விடுமுறை நாட்களுக்குள்ளே இந்த திருமணத்தை நாம் பார்த்து கொள்கிறோம், முகூர்த்தத்தை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அந்த நாள் இருவருடைய நட்சத்திரத்திற்கும் அந்த நாள் பொருத்தமானதாக இருக்க வேண்டும், இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க தவறுகிறோம். எல்லாம் பொருந்தாவிட்டாலும் இந்த இருவருடைய நட்சத்திரத்திலிருந்தும் ஜென்மத்ரயமாவது கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இது சோதிடம் பார்க்கின்றவர்கள், ஜாதகத்தை பார்க்கின்றவர்கள், முகூர்த்தம் எடுக்கின்றவர்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். இருவருடைய நட்சத்திரத்திற்கும்
பொருத்தமான நாளாக அமைகின்றதா என்று பார்க்க வேண்டும். ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்திற்கும் ஜென்ம நட்சத்திரத்திலே எந்த காரியங்களையும் எந்த சுப காரியங்களையும் செய்யக்கூடாது. பிறந்த நட்சத்திரத்திலே எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்திலே ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அந்த அஸ்வினி நட்சத்திரத்திலே திருமணம் செய்யக்கூடாது, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, சுபகாரியங்கள் ஆரம்பிக்கப்படாது, நல்ல விஷயத்தை தொடங்கக்கூடாது. இது பலருக்கும் தெரிகிறதில்லை. அதை சொன்னாலும் கேட்பவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். பிறந்த நட்சத்திரத்திலே எந்த காரியம் செய்தாலும் விருத்தியாகாது. அடுத்து பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து பத்தாவது நட்சத்திரம், அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு பத்தாவது நட்சத்திரம் மக நட்சத்திரம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், இந்த பத்தாவது நட்சத்திரம் மக நட்சத்திரம். பத்தாவது நட்சத்திரத்திலும் எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது, விருத்தியாகாது. ஜென்மாந்தரம், ஜென்மத்ரயம் என்று சொல்லப்படும். அடுத்து பத்தொன்பதாவது நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பத்தாவது நட்சத்திரம் மக நட்சத்திரம். பத்தொன்பதாவது நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வரும். மகத்துக்கு அப்புறம் மகம், பூரம், உத்தரமத்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், மனுஷம், கேட்டை, மூலம், பத்தொன்பதாவது நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்திலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஆகாது. எந்த காரியத்தை தொட்டாலும் விருத்தியாகாது, திருமணங்கள் செய்யவே கூடாது. இவற்றையாவது பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஜாதகம் பார்க்கின்றவர்கள், சோதரம் பார்த்து சொல்லுகின்றவர்கள், முகூர்த்தம் எடுத்து கொடுக்கின்றவர்கள் இந்த ஜென்மம், ஜென்மத்திரயம், ஜென்மாந்திரத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஒவ்வொருவருடைய நட்சத்திரம், இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை நாம் சொன்னோம், அதே போல் 27 நட்சத்திரத்துக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிகசீரிடம், திருவாதிரை, புனபூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அத்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், மனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்தராடம், திரிகோணம், அமுட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி என்று 27 நட்சத்திரங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும், ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவரவர் பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்திலும் அதிலிருந்து பத்தாவது நட்சத்திரமும் பத்தொன்பதாவது நட்சத்திரமும் சுபகாரியங்களுக்கு ஆகாதது என்கின்ற எண்ணம் ஒரு இடத்தில் வர வேண்டும். இவை நல்ல நாட்களை நாம் தேர்ந்தெடுத்து அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் பொருத்தமான நாளிலே சுப முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். நமக்கு வசதிக்காக சனிக்கிழமை லீவு நாள் என்று நாம் எடுத்துவிடக்கூடாது. சனிக்கிழமைகளிலே எந்த காரணம் கொண்டும் திருமணம் செய்யவே கூடாது. எந்த காரணம், எந்த சாட்டை நாங்கள் சொல்லக்கூடாது. சனிக்கிழமை திருமணம் செய்வதற்கு எங்கும் விதி கிடையாது. சோதரத்திலேயும் இல்லை, சாஸ்திரத்திலேயும் இல்லை, ஆகமத்திலேயும் இல்லை, புற எதிலேயும் கிடையாது. சனிக்கிழமை என்பது ஒவ்வொரு மனிதனும் தலைக்கு எண்ணெய் வைத்து அன்று சூட்டை தணிக்கின்றதாகிய எண்ணெய் ஸ்நானம். இதைத்தான் தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாள். சனி நீராடு, சனிக்கிழமையிலே எண்ணெய் தேய்த்து நீராடு, உடல் நலத்துக்காக எண்ணெய் ஸ்நானம் சனிக்கிழமையிலே செய்ய சொன்னார்கள். சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சொன்னார்கள். சனிக்கிழமையிலே எள்ளுச்சாதம் நிவேதனம் வைத்து காக்கைக்கு உணவாக வைக்க சொன்னார்கள். சனிக்கிழமையிலே எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, அது எந்த விதமான பலனையும் நமக்கு தராது. இப்போ நமக்கு தெரியாது, ஒரு 2 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷம் போனதுக்கப்புறம் ஒரு கஷ்டமோ ஒரு சங்கடமோ ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் எங்களுடைய சமயத்தை குறை சொல்லுகின்றவர்களை பார்க்கிறோம். எல்லாம் பார்த்துத்தானே செய்தார்கள், நாள் பார்த்தார்கள், நட்சத்திரம் பார்த்தார்கள், மூர்த்தம் பார்த்தார்கள், நேரம் பார்த்தார்கள், கோயிலில் போய் தாலி கட்டுறோம், இவ்வாறு ஆயிட்டுதேன்னு. அதற்கங்கே அதெல்லாம் காரணம், நாங்கள் சனிக்கிழமையிலே திருமணம் எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையிலே திருமணங்கள் செய்வதற்கு உகந்ததல்ல. அதிலும் சனிக்கிழமை செய்யவே படாத சுப காரியங்கள்.
இதை மனதிலே நாம் கொண்டு நல்ல நாட்கள் எடுத்து வாழ்வில் உயர்வுகளை பெறுகின்ற வகையிலே பிள்ளைகளுடைய திருமணங்களை நடத்தி இறையருளை பூரணமாக பெற்று சகல செல்வங்களோடு வாழ உலகக்கோவில் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குரு பீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வேஜனாக சுக்கினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்த் சுபம்.